بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. செல்வார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ரலியத்து பில்லாஹி ரப்பன் என்று சொன்னால் அல்லாஹ்வை நான் மனப்பூர்வமாக ரப்பாக ஏற்றுக்கொண்டேன். அபி இஸ்லாமி தீனன் இஸ்லாமிய மார்க்கத்தையும் மனப்பூர்வமாக நான் என்னுடைய வாழ்க்கை வழிமுறையாக நெறிமுறையாக ஏற்றுக்கொண்டேன். அபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியும் ரசூலா, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாகவும் ரசூலாகவும் நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். ஆக யார் ஒருவர் காலையிலையும் மாலையிலையும் இந்த சிந்தனையோடு இஸ்லாமிய மார்க்கத்தை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரை ரசூலாக நபியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ அந்த அடிப்படையில் முஸ்லிம்களாக மூமின்களாக இருக்கக்கூடிய நமக்கு ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ் சொன்னதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதையும் ஏற்று நடக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று என்பதை இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். இந்த கால சூழ்நிலைகளில் உலக அளவிலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை வைத்து பார்க்கிற போது குரான் சொல்லக்கூடியது, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடியது எந்த அளவிற்கு இந்த மனித சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை வைத்து பார்க்கிற போது நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்ப நாம் முஸ்லீமாக மூமினாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொன்னது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது எந்த அளவிற்கு நன்மை கூறியது என்பதை யதார்த்தமாக நாம் பார்த்து வருகிறோம். அப்ப அதை நாம் முழுமையான முறையிலே பின்பற்றி வாழ்கிற போது இந்த உலகத்திலையும் நாளை மறு உலகத்திலையும் அது நமக்கு நன்மை கூறியதாக இருக்கும். அப்ப அதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நடப்பு விஷயங்களை வைத்து பார்க்கிற போது மனித ஆரோக்கியத்திற்காக வேண்டி மனிதனுடைய உடல் நலத்திற்காக வேண்டி எத்தனையோ வழிமுறைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதை இதை செய்யுங்கள், இதை இதை இப்படி செய்யுங்கள் என்று பல்வேறு விஷயங்களை சொல்கிறார்கள். அதிலே ஒன்று, மாதத்திலே நீங்கள் ஒரு நாள் நோன்பு இருக்க வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். இது சமீபத்திலே இந்த கருத்தை அதிகமாக இந்த சொல்லப்படக்கூடிய கருத்தாக பார்க்கப்படுகிறது. மாதத்திலே ஒரு நாள் நீங்கள் எந்த விதமான உணவும் இல்லாமல் பசித்திருந்து தாகித்திருந்து நீங்கள் இருந்தால் அது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இதே போல இன்னும் சில வழிமுறைகளை சொல்கிறார்கள். தண்ணீர் மட்டும் குடித்துக் கொள்ளலாம், ஜூஸ் மட்டும் குடித்துக் கொள்ளலாம், அல்லது வேறு ஏதாவது இந்த காய்கறி வகைகள் சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று சில வழிமுறைகள். ஆனால் முதன்மையாக சொல்லப்படக்கூடியது நீங்கள் எதுவுமே சாப்பிடாமல் மாதத்திலே ஒரு நாள் இருந்தால் உடல் ஆரோக்கியத்திற்கு இது நம்முடைய இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே பார்க்கிற போது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி
நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது நம்முடைய மனித சமுதாயத்திற்கு நமக்கு நன்மைக்குரியது, அதை நாம் எடுத்து நடக்க வேண்டும், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த முஹர்ரம் மாதத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இடத்திலே கேட்கப்பட்டது, அஃலலு ஸலாத்து பாதல் ஃபரீலா, பரலான தொழுகைக்கு பின்னால் தொழக்கூடிய தொழுகை எது சிறந்தது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இடத்திலே கேட்கப்பட்டது. ஜௌஃபுல் லைல், தஹஜ்ஜத் தொழுகை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். பரலான தொழுகைகளுக்கு பிறகு சிறந்த தொழுகை என்றால் தஹஜ்ஜத் தொழுகை. அஃலலு ஸலாத்து பாதல் சியாம், சியாம் ரமலான், ரமலானுடைய நோன்புக்கு பிறகு சிறந்த நோன்பு எது? ஷஹ்ருல்லாஹி முஹர்ரம், முஹர்ரம் மாதத்திலே வைக்கக்கூடிய நோன்பு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இப்போ முஹர்ரம் மாதத்திலே வைக்கக்கூடிய நோன்பு அல்லாஹ்விடத்திலே சிறந்தது, வரலான தொழுகைகளுக்கு பிறகு தொழக்கூடிய தொழுகை தஹஜ்ஜத் தொழுகை அல்லாஹ்விடத்திலே சிறந்தது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். இது அல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதத்திலே மூன்று முறை, மூன்று நாட்கள், பிறை 13, பிறை 14, பிறை 15, இந்த நாட்களிலே நோன்பு வையுங்கள் என்று சொன்னார்கள். ஐயாமுல் ஃபீல் என்று சொல்வார்கள் இதற்கு. அது அல்லாமல் வாரத்திலே திங்கட்கிழமை, வியாழன் அல்லது வெள்ளி இந்த நாட்களிலே நோன்பு வைப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறார். இப்போ நாம் சொன்ன அந்த கருத்தை வைத்து பார்க்க வேண்டும். சமூகத்தில் இன்று மாதத்திலே ஒரு நாள் நீங்கள் நோன்பு வைத்தால் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாரத்திலே ஒரு நாள் நோன்பு வைக்க சொல்லியிருக்கிறார்கள், மாதத்திலே மூன்று நாட்கள் நோன்பு வைக்க சொல்லியிருக்கிறார்கள், முஹர்ரம் மாதத்திலே 9, 10, 10, 11 வைக்க சொல்லியிருக்கிறார்கள், துலுஹஜ்ஜு மாதம் அரபாவுடைய நாளிலே வைக்க சொல்லியிருக்கிறார்கள். இப்படியாக சில குறிப்பிட்ட மாதங்களிலேயும் மாதத்திலேயும் வாரத்திலேயும் நோன்பு வைப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்திருக்கிறார்கள். அப்போ அதையெல்லாம் வைத்து பார்க்கிற போது இந்த கால சூழல்களிலே உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு நம்முடைய மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த வழிமுறையை விட சிறந்த வழிமுறை எது இருக்க முடியாது. அதைத்தான் உலகம் சொல்லுகிறது, அதைத்தான் மருத்துவம் சொல்கிறது, அதைத்தான் விஞ்ஞானம் சொல்கிறது. குர்ஆனில் சொல்லப்பட்டது, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, நடைமுறைப்படுத்தியது. இந்த உலகம் வெவ்வேறு கோணத்திலே அதை அவர் புதிதாக சொல்வதைப் போல சொல்கிறார்கள். இப்போ சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை தெரிந்து புரிந்து நடைமுறைப்படுத்தி வாழ்ந்தாலே நாம் உலக வாழ்க்கையில் மட்டுமல்ல மறுஉலக வாழ்க்கையிலும் சிறந்தவர்களாக இருப்போம். அவ்வளவு சிறப்பான ஒரு வழிமுறைகளை நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித்தருகிறது. அதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன், காலையிலே சுபூ துளைக்கு பிறகும் அசுரு துளைக்கு பிறகும் இந்த துவாவை ஓதுங்கள். லலித்து பில்லாஹி ரப்பன் அபி இஸ்லாமி தீனன் அபி முஹம்மதின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய ரசூலா, அல்லாஹ்வை நான் ரப்பாக ஏற்றுக்கொண்டேன், அல்லாஹ்வுடைய தூதரை ரசூலாக நபியாக ஏற்றுக்கொண்டேன், இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை வழிமுறையாக நெறிமுறையாக ஏற்றுக்கொண்டேன் என்று மனப்பூர்வமாக சொல்லி அதிலே உறுதியாக இருந்து உங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு சொர்க்கம் உண்டு. அதுதான் இந்த காலகட்டத்திலே அவசியமானது. இப்போ முஹர்ரம் மாதத்திலே இன்ஷா அல்லாஹ் பிறை 9, 10 நோன்பு வைப்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், அல்லது 10, 11. ஆக 10வது நாள் கண்டிப்பாக நோன்பு இருக்க வேண்டும், முன்பின் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம்முடைய சூழ்நிலையை பொறுத்து வரக்கூடிய திங்கட்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை திங்கள் இரவு பிறை 9 அன்று நோன்பு வைக்க வேண்டும், செவ்வாய்க்கிழமை நோன்பு வைக்க வேண்டும், 9, 10 என்ற அடிப்படையில் ஆகிவிடும், அல்லது செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை என்ற அடிப்படையில் மறுநாள் வைத்துக் கொள்ளலாம், 9, 10, 10, 11 என்று ஆகிவிடும். இந்த நாட்களிலே நோன்பு வைப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சிறப்பித்து சொல்லியிருக்கிறார்கள். அது நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு காரணமாக இருக்கிறது என்று ஹதீஸிலே சிறப்பையும் பார்க்கிறோம். ஆக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கக்கூடியது நமக்கு நன்மைக்குரியது, நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது, அதை நாம் முழுமையாக பின்பற்றி வாழ்ந்தால் நாளை மறுமையிலே சொர்க்க வாழ்வு கிடைக்கும் என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸில் அடுத்த ஒரு பகுதி, வரலான தொழுகைகளுக்கு பிறகு சிறந்த தொழுகை எது? அஃலலு ஸலாத்து பாதல் ஃபரீலா, வரலான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை எது என்று சஹாபாக்கள் கேட்கிறார்கள். ஜௌஃபுல் லைல், அதிகாலை பொழுதிலே இரவினுடைய 3வது பகுதியிலே தொழக்கூடிய தஹஜ்ஜத் தொழுகை தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை குறித்தும் இன்றைய கால சூழ்நிலைகளில் ஆய்வு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, ஆய்வு செய்யப்பட்டு சில தகவல்களை சொல்லியிருக்கிறார்கள். அதிகாலை பொழுதில் எழுந்து ஒருவர் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது, மருத்துவ உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது
அந்த நேரத்திலே உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான காற்று கிடைக்கிறது, அந்த சூழ்நிலை அமைகிறது, இன்னும் சில வழிமுறைகள் எல்லாம் அதிலே கிடைக்கிறது. எனவே அதிகாலை பொழுதிலே எழுந்திருப்பது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. உலக வரலாற்றை படித்து பார்த்தால், வெற்றி பெற்றவுடைய வாழ்க்கை வரலாறை படித்து பார்த்தால் ஒரு செய்தியை நீங்கள் அதில் தெரிந்து கொள்ள முடியும். அவர்கள் அதிகாலை பொழுதில் எழுந்திருப்பார்கள் என்ற ஒரு செய்தியை தான் நீங்கள் பார்க்க முடியும். அதிகாலை பொழுது 4 மணி என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த நேரத்தில் எழுந்து தங்களுடைய வேலைகளிலே கவனம் செலுத்தி எதை எது எப்படி செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்ற திட்டமிடுதலோடு தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தை ஆரம்பிக்கக்கூடிய பழக்க வழக்கம் இருந்த காரணத்தினால் அவர்கள் வெற்றி பெற்றார் என்ற ஒரு காரணத்தை பார்க்க முடியும். வேறு வேறு காரணங்கள் இருக்கலாம், ஆனால் அடிப்படையான ஒரு காரணம் அதிகாலை பொழுது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய வாழ்க்கையிலே இதை அவசியமாக செய்திருக்கிறார்கள். தஹஜ்ஜுத் தொழுகை அவசியமாக செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அது வரலாறு ஒன்றாக அல்லாஹ்வு தஆலா ஆக்கி வைத்திருந்தான். நமக்கு அது சுன்னத் அல்லது நஃபில் என்ற அடிப்படையில் வரும். நாம் விருப்பப்பட்டால் தொழலாம், விருப்பமில்லை என்றால் தொழாமல் இருக்கலாம். தொழுதால் நன்மைக்குரியது நல்லது, தொழவில்லை என்றால் குற்றம் கிடையாது. ஆனால் தொழுதால் என்ன, நமக்கு இந்த மாதிரி உடல் ஆரோக்கியமான நிலைமை ஏற்படும். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் 7வது வானத்திலிருந்து 1வது வானத்துக்கு வந்து நம்முடைய கேட்கிறார். நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்று எதிர்பார்த்து ஒவ்வொரு ஃபர்து தொழுகைக்கு பிறகு இன்னும் தேவைகளை முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கிறோம். அல்லாஹ் எனக்கு இதை கூட அதை கூட அப்படி செய் இப்படி செய் என்று எத்தனையோ தேவைகள் ஆண்களுக்கு பெண்களுக்கு ஒவ்வொரு மக்களுக்கும் இருக்கிறது. செருப்பு வார அண்டால் கூட அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்பதான் நபிகள் ஆயும் சல்லாஹு சொல்லி இருக்கக்கூடியது. நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்லிதான் இந்த நேரத்தில் நான் என்னிடத்தில் கேளுங்கள், நான் கொடுக்கிறேன். எனக்கு தேவை இருக்கிறது, உங்களுக்கு தேவை இருக்கிறது. ஆனால் தியாகம் செய்வதற்கு அதற்காக நாம் முக்கியத்துவம் கொடுப்பதற்கு முன் வரவில்லை. எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கிறது, ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு பிரச்சனை இருக்கிறது. ஆனால் புலம்பிக் கொண்டிருக்கிறோம், அதை குறித்து 4 வருடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அல்லது சொல்லாமல் இருக்கிறோம், அப்படியே கழித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காக வேண்டியதாக காசு மனத்தில் செலவு செய்தால் சரியாகிவிடுமா என்ற அந்த மாதிரி வழிமுறை கையாடுகிறோம். தூக்கத்தை துறந்து அதிகாலை பொழுதுல எழுந்து அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் எனக்கு இந்த தேவை இருக்கிறது, எனக்கு நீ நிறைவேற்றி கொடு, நீ 7வது வானத்திலிருந்து 1வது வானத்திலிருந்து என்னிடத்திலே கேட்கிறாய், நீ சொன்னது உண்மையானது, நபிமார்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறாய், எனக்கு நிறைவேற்றி கொடு, என்னுடைய நோயை குணமாக்கு, என்னுடைய மனைவியுடைய நோயை குணமாக்கு, எனக்கு நல்ல ஆரோக்கியமான நிலைமையை கொடு, என்னென்ன தேவைகள் இருக்கிறது எல்லாவற்றையும் கேளுங்கள். குறிப்பாக 4 விஷயத்தை அல்லாஹ் நம்மிடத்தில் அந்த கேட்க சொல்லி சொன்னதாக நபிகள் ஆயின் சொல்லாது சொல்கிறார்கள். ஆரோக்கியத்தை கேட்டால் ஆரோக்கியத்தை கொடுக்கிறேன், உணவை கேட்டால் ரிசுக்கை கேட்டால் ரிசுக்கை கொடுக்கிறேன், நோயை குணமாக கேட்டால் நோயை குணமாக்குகிறேன். இப்படியாக இந்த 4 விஷயங்கள் சொல்லப்படுகிறது. இது அல்லாமல் என்னென்ன தேவை இருக்கிறதோ அதுவெல்லாம் இந்த நேரத்திலே தஜத்துடைய நேரத்திலே தொழுது கேட்டால் அல்லாஹ் கொடுக்க தயார். நாம் கேட்க தயாரா, கேட்கிறோமா? நம்முடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கிறது? இந்த ரமலான் மாதத்திலே மட்டும் அந்த இரவு வணக்க வழிபாடுகள் நம்மிடத்தில் இருக்கிறது. அதற்கு பிறகு சில மக்கள் இருக்கலாம், அது தனிப்பட்ட விஷயம். அதிகமாக இருக்கிறதா, நம்முடைய தேவைகளை முன்வைத்து அல்லாவிடத்திலே கேட்கிறோமா என்பதான் இப்போது நாம் சிந்திக்க வேண்டியது. இல்லை என்றால் இப்படிப்பட்ட ஒரு வழிமுறை நம்முடைய மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அதை பயன்படுத்த வேண்டும், பின்பற்ற வேண்டும், அது நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது என்பதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் எப்படி இருக்கிறோம், அதை குறித்து நாம் என்ன முடிவு செய்திருக்கிறோம் என்று யோசித்து பார்த்தால் ரொம்ப ரொம்ப பின்தங்கிய நிலைமையில தான் நாம் இருக்கிறோம். எனவே வரக்கூடிய நாட்களில் 2 விஷயங்கள் இந்த மொஹரம் மாதத்திலே நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. பிறகு 9-10 நோன்பு வைப்பது, 10-11 நோன்பு வைப்பது. தகச்சத்து அந்த நாட்களில் 2 நாட்கள் தொழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக நாம் நோன்பு வைத்தால் சகுறு செய்வோம். சகுருடைய நேரத்திலே தான் தகச்சத்து தொழுகை ஆரம்பம். இந்த 3.5 மணிக்கு நேரத்தில் வருகிறது அல்லது 4 மணி என்ற நேரம் வைத்துக் கொண்டால் சுபு பாங்க சொல்லக்கூடிய ஒரு 10 நிமிடத்துக்கு முன்னால் வரைக்கும் நாம் தொழுது கொள்ளலாம், சகரை நாம் செய்து கொள்ளலாம். இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதற்கு பிறகும் நமக்கு வாய்ப்பு கிடைத்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமா, நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா, இந்த நோன்பு வைக்கக்கூடிய நடைமுறையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும். வாரத்தில் 1 நாள் திங்கட்கிழமை வைக்கலாம் சுன்னத்து, அல்லது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாள் வைக்கலாம், அல்லது மாதத்திலே 3 நாள் பிறை, 13 பிறை, 14 பிறை, 15, உங்களுக்கு எப்படி தோதுவோ அப்படி வைக்கலாம். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் நாம் ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஒரு மருத்துவர், ஒரு டாக்டர், ஒரு ஃபேமிலி டாக்டராக இருப்பார், அவர் சொல்வார் நீங்கள் காலை நேரத்தில் அதிகாலை பொழுதில் எழுந்து 2-3 கிலோமீட்டர் நடக்க வேண்டும், உடல் ஆரோக்கியம், கலோரி எல்லாம் குறைகிறது, இதுவெல்லாம் சரியாகிறது, நீங்கள் இந்த விளையாட்டு விளையாண்டால் சரியாகிவிடும், அந்த விளையாட்டு விளையாண்டால் சரியாகிவிடும், எல்லாம் நாம் செய்ய தயார் செய்கிறோம். அது நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பேணுவது, நம்முடைய மார்க்கம் நமக்கு இதை வலியுறுத்துகிறது, உடல் ஆரோக்கியத்தை பேண வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர்
இதை குறித்தும் சொன்னார்கள். உங்களுடைய கண்களுக்கு சில கடமைகள் இருக்கிறது, உங்களுடைய உடல்களுக்கு சில கடமைகள் இருக்கிறது, உங்களுடைய மனைவிமார்களுக்கு சில கடமைகள் இருக்கிறது, அதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள். கண்களுக்குரிய கடமை தூங்குவது, உடலுக்குரிய கடமை அதை பராமரிப்பது, அதே போல மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்கிறார்கள். ஆக உடல் ஆரோக்கியத்தை பேணுவது நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒன்றுதான், அது சொல்லப்படாதது கிடையாது. ஆனால் மருத்துவர் சொல்லிவிட்டால் செய்கிறோம், அதைத்தான் நான் ஞாபகப்படுத்துகிறேன். அந்த டாக்டர் சொல்லிவிட்டார் காலையில் வாக்கிங் போங்க, அல்லது சைக்கிளிங் போங்க, அல்லது ஏதாவது செய்யுங்க, பேட்மிண்டன் ஆடுங்க, டென்னிஸ் ஆடுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுகிறார்கள். உடலிலிருந்து வேறு வெளியாக வேண்டும், அது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது, அல்ஹம்துலில்லாஹ் செய்வோம். ஆனால் அதே மருத்துவ உலகம் இதையும் சொல்லுகிறது, மாதத்திலே ஒரு நாள் நோன்பு வையுங்கள், அது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அதையும் சொல்லுகிறார்கள், வாரத்திலே ஒரு நாள் வையுங்கள், அல்லது மாதத்திலே மூன்று நாட்கள் வையுங்கள், ஏதாவது ஒரு நாள் வையுங்கள், உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. அதே நேரத்தில் சுன்னத்தை பின்பற்றிய நன்மை கிடைக்கும். நான் அல்லாஹ் சொன்னதை பின்பற்றுகிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை பின்பற்றுகிறேன் என்ற அந்த முக்கியத்துவத்தை நான் நம்முடைய வாழ்க்கையிலே முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஆண் பெண்ணும் எடுத்து நடக்க வேண்டும். அதான் சொன்னதுடைய நோக்கமே தவிர, மருத்துவம் சொல்வதனால் அது சிறந்தது என்பதை நான் சொல்ல வரவில்லை. அது மருத்துவம் என்று ஒன்றை உண்மை என்று சொல்லும், நாளைக்கு அது பொய் என்று சொல்லும், விஞ்ஞானம் ஒன்று உண்மை என்று சொல்லும், நாளைக்கு பொய் என்று சொல்லும், இது நமக்கு தேவை கிடையாது. ஆனால் நம்முடைய மார்க்கம் சொல்லக்கூடியது, இன்று விஞ்ஞானம் உண்மைப்படுத்துகிறது, மருத்துவம் உண்மைப்படுத்துகிறது, சமூகத்தில் நடக்கக்கூடியது உண்மைப்படுத்துகிறது. ஆக நாம் அதை கொண்டு ஈமான் கொண்டு அதை சரியாக பின்பற்றாமல் வாழ்கிறோமே என்பதைத்தான் ஞாபகப்படுத்துகிறேன். அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் கொடுத்து வாழ வேண்டும் என்பது முதன்மையாக நாம் சிந்தனையில் வைத்துக் கொள்ள வேண்டும். மாதத்திலே இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய திங்கள் செவ்வாய் புதன் நோன்பு வைக்க வேண்டும், 9-10 அல்லது 10-11, அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை குறித்து ஒரு செய்தியை சொன்னார்கள், அது இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம். மக்காவிலிருந்து மதினாவுக்கு வந்தார்கள். மதினாவுக்கு வந்தபோது மதினாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் முஹர்ரம் மாதம் 10 நோன்பு வைத்தார்கள். இருக்கக்கூடிய யூதர்கள் சொன்னார்கள், இந்த நாளிலே தான் அல்லாஹ் தஆலா எங்களை நைல் நதியில் இருந்து பாதுகாத்தான், அதற்கு நன்றி செலுத்தும் முகமாக அந்த ஆஷுரா முஹர்ரம் 10 நாளில் நோன்பு வைக்கிறோம் என்பதாக அந்த மக்கள் யூதர்கள் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை விட இந்த மாதத்திலே நோன்பு வைப்பதற்கு தகுதியானவர்கள் நாங்கள் தான், எனவே நாங்கள் நோன்பு வைப்போம். நீங்கள் வைத்ததை போல முகரம் 10 என்று வைக்க மாட்டோம், 9-10 வைப்போம் அல்லது 10-11 வைப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், வரக்கூடிய ஆண்டிலே நீங்கள் முகரம் 9-10 வையுங்கள் அல்லது 10-11 வையுங்கள், யூதர்களுக்கு மாற்றமான முறையில் நோன்பு வையுங்கள். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆசுரா நாள் 10 வருகிறது, அன்னைக்கு மட்டும் நோன்பு வைக்கக்கூடாது, அன்னைக்கு மட்டும் நோன்பு வைக்கக்கூடாது, 9 வைக்க வேண்டும், 10 வைக்க வேண்டும் அல்லது 10-11 வைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வலியுறுத்தி சொன்னார்கள். ஆக தனித்து விளங்கக்கூடிய இஸ்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மற்ற மதங்களோடு ஒப்பிட்டு எந்த ஒரு அமலையும் வணக்க வழிபாடுகளும் செய்யக்கூடாது என்பதிலே அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார், கவனமாக இருந்திருக்கிறார்கள். அதிலே ஒன்று இந்த முஹர்ரம் மாதத்திலே நோன்பு வைப்பது, 9-10, 10-11 வைக்க வேண்டும். வரலாற்றிலே சில விஷயங்களை பார்க்கிற போது எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறரோடு ஒப்பிட்டு வாழக்கூடாது, அதை தனித்து இருக்க வேண்டும், நான் சொல்வது இதான் முக்கியமானது என்பதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கவனமாக ஒவ்வொரு விஷயங்களை செயல்படுத்திருக்கார் என்று பார்க்கிற போது நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்தின, அதை தெரிந்து கொள்வது முக்கியமானது, நம்முடைய அடுத்த சந்ததிகளுக்கு சொல்வது அதை விட முக்கியமானது, இதனுடைய மகத்துவம் இப்படி இருக்கிறதா என்று புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியமானது. பள்ளிவாசலே பாங்கு சொல்கிறோம், ஒவ்வொரு பர்லு துளைக்காக வேண்டி தொலை வர வேண்டும் என்று பாங்கு சொல்லப்படுகிறது. உலகத்தில் எந்த மூல முடுக்கில் இருந்தாலும் சரி, எந்த கிராமத்தில் இருந்தாலும் சரி, 5 அந்தந்த நேரத்தில் அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப ஒவ்வொரு நாடுகளிலும் வித்தியாசப்பட்டு பாங்கு சொல்லப்படுகிறது. இது நமக்கு தெரிந்தது தான். பாங்கு சொல்லக்கூடிய முறை எப்படி வந்தது என்று யோசிக்க வேண்டும். தொழுகைக்காக வேண்டி எப்படி மக்களுக்கு அழைப்பு கொடுப்பது, சஹாபாக்கிடத்தில் ஆலோசனை மேற்கொள்கிறார்கள். ஒவ்வொரு சஹாபி ஒரு ஆலோசனை சொன்னார்கள். அதில் ஒரு சஹாபி, ஒரு சில சஹாபிகள் சொன்னார்கள், தீ மூட்டி எரிக்கலாம், ஒரு முக்கியமான இடத்திலே தீயை மூட்டி எரித்தால் தீ வெளிச்சம் தெரியும், அதில் புகை வரும், இதை வைத்து கொண்டு தொழுகையோட நேரம் வந்து விட்டது, நாம் தொழ வேண்டும் என்று மக்களுக்கு அறிவிப்பு செய்யலாம். இன்னும் சிலர்கள் சொன்னார்கள்,
மணியை வைத்து அடிக்கலாம். அந்த மணி அடிக்கக்கூடிய நேரத்தில் அதன் மூலமாக தொழுகையோட நேரம் வந்துவிட்டது, தொழ வேண்டும் என்று அறிவிப்பு செய்யலாம். இப்படியாக சில ஆலோசனைகள் சொல்லப்பட்டது. அதில் உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இன்னொரு சஹாபி பேர் சரியாக ஞாபகத்தில் இல்லை, ரெண்டு பேரும் வந்து இந்த முதல் நாள் ஆலோசனை நடக்கிறது. அதற்கு பின்னால் மறுநாள் காலையிலே மீண்டும் அதை பற்றி பேசப்படுகிறது. அப்போ உமர் அலி அல்லாஹு தஆலா வந்து சொல்கிறார், யார சொல்லலாம், நேற்று நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவிலே சில வாசகங்களை நான் கேட்டேன் என்பதாக சொன்னார். என்ன வாசகம் என்று கேட்டபோது, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய பாங்கு சொல்லுகிறோமே, இந்த வாசகத்தை சொல்கிறார்கள். இது நன்றாக இருக்கிறதே, இதை நாம் நடைமுறைப்படுத்தலாமே. ஆக பாங்கு சொல்வதற்கு இந்த அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மத் ரசூலுல்லாஹ் ஹய்யால ஸலாத் ஹய்யால ஃபலாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த வாசகத்தை அந்தந்த நேரத்திலே நாம் பள்ளிவாசலே சொல்ல வேண்டும். அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்ததோ உயரமான இடத்துல இருந்து சொல்வார்கள். அப்படிப்பட்ட நடைமுறை அப்போது ஆரம்பிக்கப்பட்டது. இதை ஏன் இப்போது ஞாபகப்படுத்துகிறேன் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சில ஆலோசனை முன்வைக்கப்பட்டது. மணி அடிக்கலாம் அல்லது தீமுட்டி எரிக்கலாம், இப்படியாக சில வழிமுறைகள் சொல்லப்பட்டது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு இந்த ஹதீஸ் விளக்கத்தை பார்க்கிற போது, மணி அடிக்கக்கூடிய பழக்கம் நம்முடைய இஸ்லாத்தை சார்ந்தது கிடையாது, அது கிறிஸ்துவர்கள் செய்யக்கூடிய பழக்கம். தீமூட்டி எரிப்பது என்பது நெருப்பு வணங்கக்கூடியவர்கள் செய்யக்கூடியது. ஆக அதை வைத்துக் கொண்டு நம்முடைய இஸ்லாமிய வணக்க வழிபாடுகள் அங்கே சேர்த்து வைக்க கூடாது என்பதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனமாக இருந்து அதை விட்டு தனித்து இப்படிப்பட்ட இந்த வார்த்தையை பயன்படுத்துவது சிறப்புக்குரியது, இதை செய்யலாம் என்று நடைமுறைப்படுத்தினார்கள். ஆக பிறரோடு ஒப்பிட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனமாக இருந்திருக்கிறார்கள். இந்த மூன்று நேரத்திலே தொழக்கூடாது என்று ஒரு சட்டம் இருக்கிறது. சூரியன் உதயமாகக்கூடிய நேரம், சூரியன் நடு உச்சிக்கு வரக்கூடிய நேரம், சூரியன் மறையக்கூடிய நேரம், இந்த மூன்று நேரமும் தொழக்கூடாது, எந்த துளியும் தொழக்கூடாது. ஆனால் பெருமாள் பள்ளிவாசல் எழுதி போட்டிருப்பார்கள், சூரிய உதயம் போட்டிருப்பார், அந்த நேரத்திலிருந்து 20 நிமிஷம் வரைக்கும் தொழக்கூடாது. நடு உச்சிக்கு சூரியன் வந்திருக்கிறதா அந்த நேரத்தில் எந்த துளியும் தொழக்கூடாது. அசருக்கு பிறகு சூரியன் மறைகிறதா அந்த நேரத்தில் தொழக்கூடாது. காரணம் என்னென்றால், சூரியனை வணங்கக்கூடிய மக்கள் இருந்தார்கள் அந்த காலகட்டத்தில் இருந்தால் இப்போதும் இருக்கிறார்கள். சூரியனை வணங்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நாம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டால் சூரியனை வணங்குவதைப் போல ஆகிவிடும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மூன்று நேரத்திலே தொழக்கூடாது என்று தடை செய்தார்கள். அதே போல தான் முஹர்ரம் மாதத்திலே பிறை 10 அன்று மட்டும் வைக்கக்கூடாது, 9 சேர்த்துக் கொள்ள வேண்டும் அல்லது 11 சேர்த்துக் கொள்ள வேண்டும். யூதர்களுக்கு மாற்றமாக நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும். சொல்லப்பட்ட விஷயத்திலிருந்து நான் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வழிமுறைகள் குர்ஆனிலேயும் ஹதீஸ்லேயும் சஹாபா பெருமக்கள் நல்லடையோட வாழ்க்கையிலும் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் நம்முடைய வாழ்க்கை உலகத்தில் ஹயாத்தா இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் எடுத்து நடக்க வேண்டும். இது அல்லாமல் எவ்வளவு பெரிய விஷயங்கள் யார் சொன்னாலும் சரி, அது நமக்கு தேவை கிடையாது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், போகிற போக்கில் யாராவது ஒன்றை சொல்லிவிட்டு போனால் போதும், ஏதாவது ஒன்று மார்க்கத்துக்கு அதுக்கு ஒரு கடுகு கூட ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம், அந்த கடுகு கூட இல்லாத அளவுக்கு கூட உதாரணத்துக்கு அனுமதி கிடையாது. கடுகு அளவு கூட சொல்வதற்கு அனுமதியே கிடையாது. ஆனால் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போது வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் சில மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மார்க்கத்தில் அதை குறித்து கொஞ்சம் கூட சொல்லப்படவில்லை, அதற்கு நமக்கு எந்த விதமான வழிகாட்டுதலும் இல்லை. அதற்கு சில காரணங்கள் சாக்கு போக்கு, மனைவி சொன்னார், அண்ணன் சொன்னார், தம்பி சொன்னார், எந்த வீட்டுக்காரர் சொன்னார், பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார், செய்தேன். அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களா, சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறார்கள், செய்திருக்கிறார்களா, அது நான்கு இமாம்கள் அதை குறித்து ஏதாவது கருத்து சொல்லியிருக்கிறார்களா? எதுவுமே இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. ஆனால் நாம் செய்யும் இந்த வீடு கட்டக்கூடிய நேரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு, நடந்து முடிந்ததற்கு பிறகு அந்த வீடு குடி போகிறதுக்கு முன்னால் உள்ள நிகழ்வு எல்லாம் மார்க்கத்தில் இல்லாத ஒரு ஆடை அறுத்து 4 மூலையில் ரத்தத்தை வைத்தால் தான் வீட்டுக்குள்ளே குடி போக வேண்டும். இப்போ வரைக்கும் நாம் என்ன முஸ்லீம், நாம் என்ன மூமீன், யார் சொன்னது இது? 2.5 வீட்டில் போய் தொழுங்கள், மனைவி தொழுங்கள், கணவன் தொழட்டும், மனைவி தொழட்டும், பிள்ளைகள் தொழட்டும், ஏதாவது குரானை ஓதுங்கள் அல்லது தொழுது துவா கேளுங்கள். அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த வீட்டை நான் நல்ல முறையில் கேட்டிருக்கிறேன், எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாய். வேறு யாருக்கும் இந்த பாக்கியத்தை கொடுக்கவில்லை, எனக்கு கொடுத்திருக்க அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே இருந்து அல்லாஹ்விடத்திலே துவா கேளுங்கள். இதில் எனக்கு வரக்கட்சியை நல்ல சுபிச்சமான வாழ்க்கையை கூட, சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கூட, எல்லா விதமான பராமரிசுகத்தை நீக்கிவிடு என்று அங்கே 2.5 தொழுது கேட்பது எவ்வளவு சிறப்பு. அதை விட்டு விட்டு ஒரு ஆடை அறுத்து 4 மூலையில் ரத்தத்தை ஊற்றியதற்கு பிறகுதான் அந்த வீட்டுக்குள்ளே போக வேண்டும் என்று யாரோ ஒரு பெண் சொன்னார். அது முஸ்லீமோ முஸ்லீமா
அல்லாத பெண்ணோ, ஆனால் அதை செய்கிறோம். இது மார்க்கம் சொல்லியிருக்கிறதா? மற்றவர்கள் செய்வார்கள், அது அவர்களை சார்ந்த விஷயம், அதுக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. அவர்கள் செய்வார்கள், அது அவர்களை சார்ந்த விஷயம், அவர்கள் சொன்னதற்காக வேண்டி நாம் செய்கிறோமே, நாம் என்ன முஸ்லீம்? இப்போ மாற்று மத கலாச்சாரத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறோம். ஆனால் நான் ஒரு முஸ்லீம், வெள்ளிக்கிழமை தொலை வருவேன், பெருநாளைக்கு தொலை வருவேன், அதேமாதிரி நான் இந்தந்த அமல்களை செய்வேன், நிக்காவுக்காக இதை செய்வேன், அதை செய்வேன், இப்படியாக சில விஷயங்கள், நான் ஒரு முஸ்லீம், இது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதை குறித்து நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களிடத்தில் கேட்க மாட்டான். இது நாம செய்யக்கூடியது. நானும் என்னுடைய தூதரும் சொல்லாத இந்த வழிமுறையை நீங்கள் ஏன் செய்தீர்கள்? உதாரணத்துக்கு தான் இதை சொல்கிறேன். ஏகப்பட்டது இருக்கிறது. இன்றைய காலங்களிலே சும்மாவை ஞாபகப்படுத்தினேன், அந்த பேச்சு வருவதனால் அதையும் மீண்டும் ஞாபகப்படுத்தினேன். இதை விட்டு தமிழர்கள் நான் உண்மை முஸ்லீமாக வாழும், அல்லாஹ் அதைத்தான் எதிர்பார்க்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் அதைத்தான் செய்திருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள், சஹாபாக்கள் அதைத்தான் செய்திருக்கிறார்கள். இதை செய்தால் தான் நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் பேச முடியும், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஷஃபாத்தை பெற முடியும். இல்லை என்றால் நானும் சொல்லவில்லை, என்னுடைய தூதரும் சொல்லவில்லை, ஏன் செய்தீர்கள் என்று கேட்டால் என்ன பதில் சொல்ல போகிறோம்? இப்போ சில இடங்களில் இப்போது இருக்கிறது மற்றவர்கள் செய்யக்கூடிய கலாச்சாரம், நாம் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறோம். சனிக்கிழமை ஒரு இறந்து போய்விட்டார், செவ்வாய்க்கிழமை ஒரு இறந்து போய்விட்டார், சனி போனால் தனியாக போகாது, யார் சொல்லக்கூடிய வார்த்தை? மற்ற நேரத்தில் மட்டும் கூட்டாகத்தான் போனால் பள்ளிவாசலுக்கு போகிறதா? மற்ற நேரத்தில் மட்டும் கூட்டாகத்தான் பள்ளிவாசலுக்கு போனால் போகிறதா? சனிக்கிழமை மட்டும்தான் சனி போனால் தனியாக போகாது என்று யாரோ ஒருவர், யாரோ ஒரு மதத்தை சார்ந்தவர்கள், யாரோ ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்கள் சொன்னார்கள். இப்போது வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கோழியை பயனிடத்தில் கொடுத்து விட்டு பின்னால் போ, கலாச்சாரம். செவ்வாய்க்கிழமை சனி தனியாக போகாது, அதே சேர்த்து கொண்டு போக வேண்டும். அந்த கோழி யாருக்கா மோயினாருக்கு கொடுப்பார்கள், அல்லது வேற யாருக்கா கொடுப்பார்கள்? யார் சொல்லி தந்த வழிமுறை? மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் செய்யக்கூடிய கலாச்சாரம் பண்பாடு நம்முடைய இதில் இருக்கிறதா? செய்ய வேண்டியது இருக்கிறது, இந்த நேரத்தில் செய்ய வேண்டியது இருக்கிறது, அதை செய்வது கிடையாது, செய்யக்கூடாதே செய்து கொண்டிருக்கிறோம். தொழுகிறோமா? ஜனாசா தொழுகை, ஜனாசா அந்த தொழுகின் இடத்துல தொழ வேண்டும், அந்த ஜனாசா காண்டி துவா செய்ய வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமானது, முந்தைய ஜும்மாவில் ஞாபகப்படுத்திருக்கிறேன், அதான் ரொம்ப முக்கியமானது. அதற்கு பிறகு அடக்கம் செய்யப்படக்கூடிய நேரம் வரைக்கும் அங்கே இருக்க வேண்டும். சம்மந்தப்பட்ட ஒருத்தவர் இறந்து போயிட்டாரா, மகன் இருக்கிறானா, அல்லது குடும்பத்தை சார்ந்த முக்கியமான நபர்கள் இருக்கிறார்களா, அல்லது தந்தை இருக்கிறாரா, மகனுக்காக வேண்டி தந்தைக்காக வேண்டி அவர் அங்கு நின்று அல்லாவிடத்திலே, அல்லா என்னுடைய தந்தையுடைய பாவத்தை மன்னித்து விடு, அல்லா என்னுடைய மகனுடைய பாவத்தை மன்னிவிடு, அல்லா என்னுடைய மனைவியுடைய பாவத்தை மன்னித்து விடு, கபருடைய வாழ்க்கையை விசாலமாக்கவை, லேசாக்கிவை, கிழக்கு லேசாக்கிவை, அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விடு என்று கேட்க வேண்டும். கேட்டு இருக்கிறோமா? அதை மோதினார் பார்த்துக்கிடுவாரு, அது இமாம் பார்த்துக்கிடுவாரு, அது துவா அது முடிஞ்சு போச்சு, அது முடிஞ்சு போச்சு. நாளைக்கு எல்லாம் உங்களிடத்துல கேட்பான். அங்கு இதை நாம் செய்ய வேண்டும். சம்பந்தப்பட்ட அந்த மையத் எதிர்பார்க்கும், என்னுடைய மகன் எனக்காக துவா செய்வானா, என்னுடைய தந்தை எனக்காக துவா செய்வாரா, என்னுடைய கணவர் எனக்காக துவா செய்வாரா, என்னுடைய மனைவி எனக்காக துவா செய்வாரா என்று ஒவ்வொரு மையத்தும் அங்கு அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு எதிர்பார்த்து கொண்டிருக்கும். அது மோதினார் பார்த்துக் கொள்வார், ஊரில் உள்ளவங்க பார்த்துக் கொள்வார்கள். அதற்கு பிறகு நான் என்ன செய்ய வேண்டும்? ஊருக்காக பேருக்காக நாலு பேருக்கு விட்டு பாத்தியா உதவ வேண்டும், நாலு பேருக்கு விருந்து போட வேண்டும், 40 செய்ய வேண்டும், 30 செய்ய வேண்டும், 60 செய்ய வேண்டும், இப்படியாக அதை கடிந்து விட்டு நாம் கடந்து போய் கொண்டே இருக்கிறோம். அங்கே செய்ய வேண்டியதை விட்டு விட்டு செய்யாத விஷயங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். நான் சொல்ல வந்த விஷயம் என்ன என்றால், இந்த கோழியை தூக்கி கொண்டு போவது மார்க்கத்தில் இல்லாத விஷயம், அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய மார்க்கத்தில் இல்லாத விஷயம், ஆனால் நாம் முக்கியத்துவம் கொடுத்து செய்ய வேண்டும் என்பதால் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பிறரோடு சேர்ந்து பிற கலாச்சாரத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரவே கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதத்திலே 9-10 செய்ய வேண்டிய நோன்பை குறித்து சொல்கிற போது சஹாபாக்கள் குணத்திருக்கிறார்கள். கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் தங்களுடைய வாழ்க்கையில் மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறைப்படிதான் அதை செய்ய வேண்டுமே தவிர அதற்கு அப்பாற்பட்டு எதையுமே செய்யக்கூடாது என்பதான் இந்த முஹர்ரம் மாதத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். சொன்னதனுடைய கடைசி விஷயத்துக்கு வருகிறேன். முஹர்ரம் மாதம் 10 அன்று ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சகிதாக்கப்பட்டார்கள், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. அவர்கள் செய்ததை போல தீ மிதிப்பது, நெஞ்சிலே குத்துவது, அது துக்கமாக அனுஷ்டிப்பது மார்க்கத்தில் இல்லாத விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது வேறு, இன்னைக்கு செய்வது வேறு. இது ஷியாக்கள் செய்யக்கூடிய நடைமுறை. ஷியாக்கள் வந்து முஸ்லீமே கிடையாது, ஷியா முஸ்லீம் என்று நாம் சொல்கிறோம், அது சொல்லவே கூடாது. ஷியாக்கள் தான் சொல்ல வேண்டும், ஷியா முஸ்லீம் என்று நாம் சொல்லக்கூடாது. காரணம், அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹாக ஏற்றுக்கொள்ளவில்லை.
அலி அலிலாஹு தான் ரசூல்லா, அவர்களை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், முகமது நபி ஸல்லல்லாஹு ரசூலாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பது ஷியாக்களுடைய அடிப்படையான கொள்கை. அந்த ஷியாக்கள் தான் அலி அலிலாஹுடைய பாரம்பரியத்தில் வரக்கூடிய ஹுசைன் அலி அல்லாஹு தலான்கவர்கள் முகரம் மாதம் 10வது அன்று கொல்லப்பட்டதின் சகிதாக்கப்பட்டதின் காரணமாக அதை துக்கமாக அனுஷ்டி நெஞ்சிலே குத்துவது, பஞ்சா எடுப்பது அல்லது தீயை மிதிப்பது இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறார்கள். இதற்கு மார்க்கத்துக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் கிடையாது. அதை நினைத்துக் கொண்டு நீங்கள் எந்த அமலையும் செய்யாதீர்கள். அது நன்மைக்குரியது கிடையாது, மாறாக பாவத்துக்குரியது. நன்மைக்குரிய விஷயம் என்ன? பிறை 9-10 நோன்பு வைப்பது, 10-11 நோன்பு வைப்பது, சுண்ணத்தான வாழ்க்கை வழிமுறை பின்பற்றி வாழ்வது, இதுதான் முகரம் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய அடிப்படையான கடமைகள் அமல்கள் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நம்முடைய மார்க்கத்துக்கு முரணான அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான எந்த விஷயத்தையும் செய்வதிலே நாம் கவனம் செலுத்தி செய்யாமல் இருப்பதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இதன் மூலமாக புரிந்து கொள்ளுங்கள். வரக்கூடிய காலத்திலே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களோ, எந்த வாழ்க்கை இந்த உலகத்துக்கும் மறு உலகத்துக்கும் சிறந்த என்பதை சொல்லியிருக்கிறார்களோ, அது சரியான முறையிலே புரிந்து தெரிந்து வாழ்ந்து அல்லாஹ்வுடைய திருப்தியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை பெற்று இம்மையிலேயும் மறுமையிலும் சிறந்த மக்களாக இருப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் உதவி செய்து அருள் புரிவானாக. வாஹிர துவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.